சமீபத்தில் ஆந்திராவில் நடந்த ஒரு நரபலி கொலை நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்துச்சு. ஒரு விதத்தில் இது மிகப்பெரிய ஒரு மூடநம்பிக்கையோட உச்சக்கட்டம் அப்படின்னு பார்த்தாலும் இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, ஏன் இவங்க அந்த நரபலியை கொடுக்கணும், இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு முக்கியமான பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்கணும். ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதனப்பள்ளி அப்படின்ற இடத்துல தான் புருஷோத்தம நாயுடுவும் அவரோட மனைவி பத்மஜாவும் இருந்திருக்காங்க. இந்த இருவருக்குமே சாதிவ்யா மற்றும் இலக்கியா அப்படின்ற இரு மகள்கள் இருந்திருக்காங்க. இந்த ரெண்டு கப்பிள்ஸுமே படிக்காதவங்களா இல்லாட்டி அன்எஜுகேட்டடா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த புருஷோத்தம நாயுடுவும் ஒரு பிரின்சிபலாகவும் அவரோட மனைவி பத்மஜா ஒரு பிரைவேட் ஸ்கூலோட மேக்ஸ் டீச்சராகவும் இருந்திருக்காங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே பூஜை புனஸ்காரம் அப்புறம் வந்து ஒரு சாமி நம்பிக்கை வழிபாடு அது எல்லாத்துலேயுமே நம்பிக்கை நிறைய இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு கப்பிள்ஸ்க்குமே வந்து அது விசித்திரமான ஒரு முறையில் அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. அதனாலே அவங்க வீட்டில் அடிக்கடி வந்து விசித்திரமான முறைகளில் வந்து ஆன்மீகத்தை வந்து நாங்கள் வழிபடுறோம் அதுக்கப்புறம் வந்து பூஜைகள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றதை அவங்களோட நெய்பர்ஸும் அடிக்கடி வந்து அதை கவனிச்சிட்டும் சொல்லிட்டும் வந்திருக்காங்க. இதனோட ஒரு தொடர்ச்சியாக தான் போன சண்டே அன்னைக்கு அந்த கப்பிள்ஸோட வீட்டிலேருந்து அமானுஷமான ஒரு சத்தங்களை அங்க இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த நெய்பர்ஸும் அந்த கப்பிள்ஸ காண்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படி பண்ண முடியாத ஒரு பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்க்கும் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த போலீஸ்க்கே ஷாக்கிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க பாக்குறாங்க. சரி, அப்படி என்ன அது ஒரு ஷாக்கிங்கா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கப்பிள்ஸோட வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில அவங்க ரெண்டு மகள்களையும் அவங்க நரபலி கொடுத்திருக்காங்க. நரபலினா அது லேசுப்பட்ட ஒரு நரபலி இல்லைங்க, ஒரு மகளை சூலத்தாலையும் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. முக்கியமா அவங்க நியூடாவும் மொட்டை எடுக்கப்பட்டும் இருந்திருக்காங்க. இன்னொரு மகள் தன்னை வந்து தன்னோட அக்கா வந்து நீங்க என்னை கொண்டுட்டீங்க என்னையும் வந்து கொண்டு போட்டுருங்க அப்படின்ற பட்சத்துல அவங்கள உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு தம்பிள்ஸ் மூலமாகவும் தாக்கி கொண்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஆரம்பிக்க போது, இந்த சத்தியுகம் ஆரம்பிக்கிறப்ப இதுல பிறக்கக்கூடிய ரெண்டு முதல் நபர்களா உங்களோட மகள்கள் தான் இருக்கணும். அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களை நீங்க நரபலி கொடுக்கணும். நரபலி அவங்களை கொடுத்தாலுமே அவங்க ரெண்டு நாள் கழிச்சு கண்டிப்பா உயிர் பெற்று வந்துருவாங்க அப்படின்னு பத்மஜா கிட்டையும் புருஷோத்தம நாயுடு கிட்டையும் ஏதோ மர்ம நபர் அவங்களோட மனசுல ஆழமா பதிய வச்சு இந்த விஷயத்த அவங்களை பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த கேஸ விசாரிக்கக்கூடிய ரவி மனோகர் சாரி அப்படின்ற ஒரு போலீஸ் இங்க குறிப்பிட்டிருக்காரு. இதுல இலக்கியான்றவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பேஸ்ட் ஒரு டிப்ளமோவையும் முடிச்சிருக்காங்க. மற்றும் சாதவியா அப்படின்றவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமா சாயதவியான்றவங்க ஏஆர் ரஹ்மான் நடத்தக்கூடிய மியூசிக் ஸ்கூல்லையும் அவங்க வந்து படிச்சிருக்காங்க. அதுல மியூசிக் பயிற்சியும் பெற்று அவங்க ஒரு அந்த மியூசிக் ஸ்கூலோட ஒரு அலுமினியாவும் அவங்க இருந்திருக்காங்க. சரி, இதுல இலக்கியாவோட லாஸ்ட் வீக்ல அவங்க போட்ட ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, முக்கியமா அவங்களோட இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டா சிவன் வந்துருவாரு, வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரியான ஒரு விசித்திரமான ஒரு போஸ்டர் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீசார் அவங்களோட அம்மாவை அரெஸ்ட் பண்ற வந்தப்ப அவங்க அம்மா வினோதமா ஏதோ ஏதோ பேசியிருக்காங்க. அதுல அவங்க முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வராதிங்க, எங்க வீட்டுக்குள்ள முக்கியமா நீங்க ஷூஸோ எந்த மாதிரியான ஸ்லிப்பர்ஸோ போட்டுட்டு வராதிங்க. ஏன் அப்படின்னா என் வீடு ஃபுல்லா கடவுளா இருக்காங்க, என்னோட மகள்களை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க வந்து அவங்களை நமஸ்காரம் பண்ணுவோம், நீங்க எதுவும் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க கண்டிப்பா வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்து உயிர் பெற்று வந்துருவாங்க, நீங்க நம்பலன்னா எங்களுக்கான ஒரு டைமை கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்களோட உடல் மொழி மூலமா ஏதோ விசித்திரமா பண்ணிட்டும் பேசிட்டும் இருந்திருக்காங்க அப்படின்னு போலீசார் இங்க முக்கியமா குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட இரு மகள்களுமே இறந்திருக்காங்க அப்படின்றது கூட தெரியாம அந்த தாய் இருந்திருக்காங்க. இதுல அந்த தந்தை முக்கியமா அந்த பெண்களோட சடலத்தை எரிக்கிறப்ப அழுதுட்டே அந்த சடலத்தை எரிச்சிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்ங்க.